2017 டாக்ஸி லீடரோட ஆக்ட் பண்ணி ஆனந்த பிரம்மா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த தெலுங்கு மூவியை இப்போ தமிழ் டப்டு பண்ணி சி தமிழில் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, படத்தோட ஸ்டோரி என்னடின்னு பார்க்கலாம். ஒருத்தர் தன்னோட பழைய வீட்டை இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. கடைசியில் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த வீட்டில் பேய் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஒரு சிலர் காசுக்காக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. கடைசியில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட லீடரோட டாப்ஸி பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக வெண்ணிலா கிஷோர், ராஜா ரவீந்திரன் இன்னும் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சரி, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நடிநடின்னு பார்க்கலாம். படத்தோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு சிம்பிளான கான்செப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதை எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு கொஞ்சம் பயமுறுத்த மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மெயினான ட்விஸ்ட்டே சொல்லிடுறாங்க. அதனால நம்மளுக்கு பயமும் இருக்காது. அதை தாண்டி படம் பார்த்தீங்கன்னா எந்த வித ஒரு ட்விஸ்ட்டுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக ஒரே ட்ராக்ல தான் கொண்டு போயிருப்பாங்க. காமெடி ட்ராக்ல தான் போகும். காமெடியும் ஒரு சில இடங்களில் ரசிக்கும்படியாக இருந்தாலும் பல இடங்களில் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸை நோக்கி படம் போகுது அப்படிங்கும்போது ஒரு சுவாரஸ்யம் விறுவிறுப்புலாம் இருக்கணும். ஆனால் அந்த படத்தில் அது எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே காமெடி ட்ராக்ல தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் காமெடியும் ஒர்க் அவுட்டாக இருக்காது. அதை தாண்டி படத்தில் அந்த கிளைமேக்ஸில் வர அந்த ஹாரர் போர்ஷனாக இருக்கட்டும், அந்த ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், பெரிய அளவில் ரசிக்கும்படியாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட கேரக்டர் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு தேவையாக இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள்லாம் டெவலப்பே பண்ணியிருக்க மாட்டாரு. டாப்ஸியோட கேரக்டராக இருக்கட்டும், இல்லை மற்ற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அதை விட்டுட்டு அந்த காமெடி ட்ராக்ல வரவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருப்பாரு. மெயின் அந்த கதைக்கு தேவையாக இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்கலாம். இதை தாண்டி படத்தில் ஒரே ஒரு பாசிட்டிவ் பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கை சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஹாரருக்குண்டான நல்ல ஒரு ஃபீலை குடிச்சு அதே சமயத்தில் காமெடி போர்ஷன்லேயே நல்லா இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக். அதேமாதிரி படத்தோட டெக்னிக்கலாக பார்க்கணும்னா படத்தோட சினிமாட்டோ இருக்கட்டும், படத்தோட லைட்டிங்ஸாக இருக்கட்டும், ஏன்னா ஒரே ஒரு வீட்டில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் போர்ஷனே, அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. லைட்டிங்ஸ்லேயும் சரி சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி படத்தில் ஒரு சில இடங்களில் விஎஃப்எக்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, படம் ஓவரால் எப்படி இருக்குது பார்க்கலாமா நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழில் கூட பெட்டர் மாஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அதோட ஒரிஜினல் வருஷன் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி வேணால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான படம் தான். அதேமாதிரி அடல்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இந்த சீனே கிடையாது, அதனால் யார் வேணால் பார்க்கலாம்.